நடிகர் விஜயை ஜோசப் விஜய் என சொல்லி அவரது மதத்தை வெளிச்சம் போட்டு காட்டும் ஹெச் ராஜாவின் போக்கு கண்டிக்கத்தக்கது என இயக்குனர் அமீர் கூறியுள்ளார். இந்த வசனங்கள் எல்லாம் பேசிட்டதுனால நடிகர் விஜய் அவர்கள் வந்து வருமான வரி முறையாச்சிருக்காரு அப்படின்னு நம்மளும் எனக்கு தெரியாது. ஆனால் அவருடைய வருமான வரியை பற்றி இப்போ நீங்கள் கேட்டவங்க இதுக்கு முன்னாடியே கேட்கல. அப்போ உங்களை பற்றி ஆளுகின்ற மத்திய அரசை பற்றி விமர்சிக்காமல் இருந்தால் வருமான வரி ஏய்ப்பு செய்யலாம் இப்போ அப்படின்றதான் நீங்கள் மறைமுகமாக சொல்ல வர்றீங்க. நாங்கள் வந்து எங்கள் பார்ட்டியை வந்து ரூலிங் கவர்மெண்ட்டை சென்ட்ரல் கவர்மெண்ட்டை எதிர்க்காமல் இருந்தீங்கன்னா நீங்கள் வருமான வரி ஏய்ப்பு செய்யலாம். நீங்கள் எதுக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நீங்கள் ஒழுங்காக வருமான வரி கட்டியிருக்கீங்களான்னு. அரசியல் என்பது ரொம்ப கீழ்த்தரமான அரசியலாக இருக்குது. அதுக்கு இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஆட்சியில் இருக்கக்கூடியவங்க வேற வெலை போயிட்டாங்கன்றது ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு விஷயமா இருக்குது. சார், இந்த சூழ்நிலை ஹெச்ராஜா அவர் வந்து இப்படி இணையத்தில் வந்து சில காட்சிகளை பார்த்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதற்கு விஷால் அவர்களும் வந்து வேதனை தெரிவிச்சிருந்தார். இது பற்றி உங்களோட பகிரங்கமாக மன்னிப்பு கேட்கணும் அப்படின்ற மாதிரி விஷால் சொல்லிட்டார். நீங்கள் இந்த ஹரிஹர ராஜா சர்மா இருக்கார் இல்லைங்களா, ஹரிஹர ராஜா சர்மா என்பவர் வந்து தமிழகத்தில் வந்து மிக மோசமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஆபத்தான நபர். அவர் அவரை ரொம்ப நீங்கள் ஒரு ஆபத்தான நபராக தான் பார்க்கணும். இவர்னால் எந்த கலவரங்களும் எந்த நேரத்திலையும் நிகழலாம். அவருக்கு கிட்டத்தட்ட வந்து ப்ரிவென்ட் அரசு மாதிரி பண்ணுவதற்கு கூட அரசு முனைந்தால் நான்லாம் அதுக்கு ஆதரவு கொடுக்க தயாராக இருக்கேன். ஏன்னா அவர் எப்பொழுதுமே ஒரு விசக்கருத்துக்களை மட்டுமே தான் பதிவு செஞ்சுக்கிட்டே வருவார். அவரை நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும், கொச்சையாக பேசுறது, ஒருமையில் திட்டுவது, ஒருவரை ஜாதியையோ மதத்தையோ சொல்லி குறிப்பிடுவது, ஜல்லிக்கட்டு போன்ற விஷயங்களில் வந்து அமீர் போன்றவர்களுக்கு இங்கே என்ன வேலைன்னு கேட்குறது, அதற்கு பின்னால் எல்லாரையுமே வந்து அவர்களுடைய அவர்கள் எந்த பிறப்பிலா எந்த இடத்த சேர்ந்தாங்களோ அதை சொல்லுவது, இப்போ கூட சமீபத்தில் ஜோசப் விஜய்ன்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு, அது ரொம்ப அருவறுப்பான அரசியலாக இருக்குது. இந்த ட்விட்டரில் போட்டிருக்காரு, ஜோசப் விஜயின் மோடி வெறுப்பு அரசியல் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு. அப்போ இவர் ஜோசப் விஜய்னு சொல்கிறது என்ன அரசியல், இவர் சொல்ல வர்றது என்ன அரசியல் சொல்ல வர்றாரு? அவர் ஜோசப் விஜயாக இருக்கலாம் அல்லது விஜய் முகமதுவாக இருக்கலாம், அது இப்போ யாருக்கும் தேவையே இல்லையே. லட்சோப லட்சம் மக்கள் அதை ஏற்றுக்கிட்டாங்க. லட்சோப லட்சம் மக்கள் ஏற்றுக்கிட்டதுக்கு பின்னாடி நீங்கள் ஏன் அவரை போய் இந்த இதை சொல்கிறீங்க? அவர் ஒரு நேர்மையற்றவர். அவர் நேர்மையற்றவர்ன்ற காரணத்தினால தான் இணையத்தில் அந்த படத்தை பார்த்தேன்னு அவரால் சொல்ல முடியுது. ஒரு ஒரு வந்து சட்டத்தை மதிக்கக்கூடிய ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒரு தேசிய கட்சியினுடைய ஒரு முக்கிய தலைவராக இருக்கவர், மாநிலத்தில் இருக்கக்கூடிய தலைவராக இருக்கவர், நான் இணையத்தில் பார்த்தேன்னு வெக்கம் இல்லாமல் சொல்கிறாருன்னா அதுதான் அவருடைய நேர்மை, அதுதான் அவருடைய தகுதி தராதரம். பாஜகவை எதிர்க்கக்கூடாது அப்படின்ற மாதிரி இப்போ நிறைய கருத்துக்கள் வந்து அவங்க அப்படின்னு யாராவது சொல்லிட்டு இந்துவாக இருந்தால் எதுக்கலாமா? இல்லை அவங்களுடைய என்னன்னா இந்து அல்லாதவங்க அப்படின்ற மாதிரி யாருமே இல்லை. அதுதான் இந்து அல்லாதவர்கள் எதுக்கலாமா, இந்துக்கள் எதுக்கலாம், அவங்க சொல்றது அந்த மாதிரி தான் இருக்கு. ஜோசப் விஜய் திருமுருகன்னா அவருக்கு டேனியல் ஒரு புனைப்பேர் இருக்கு, சைமன் சீமான் சைமன் இருக்கு, அமீர் அவர் ஒரு இஸ்லாமியர் அப்படின்ற மாதிரி அவங்களா ஒன்று வச்சு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா அது மேற்கொள் காட்டாங்க. நீங்கள் நீங்கள் அவர் ஜோசப் விஜயா இருக்கலாம், டேனியல் திருமுருகனா இருக்கலாம், சைமன் என்ற சீமானா இருக்கலாம், அமீரா இருக்கலாம், சாவலுங்க, நாங்கள் எல்லாருமே பூர்வ குடி தமிழ் மக்கள், நான் யாராக வேணாலும் இருக்கலாம். ஹரிஹர ராஜா சர்மா நீங்கள் உங்களுடைய பூர்வ குடி எங்கேன்னு மட்டும் சொல்லுங்கள். அதனால் இது வந்து ரொம்ப கேவலமான ஒரு விஷயம். அது கோயில் இல்லாத கோவில் என்ற வார்த்தையை முதலில் வந்து நல்லா விளங்கிக்கணும். அது ஒரு இறை இல்லம் தான். கோவில் என்பதே கடவுள் வாழும் இடம். கோவில் என்ற வார்த்தைக்கு வந்து அதுதான் அவர் தான் சொல்லலை. இந்த ஹரிஹர ராஜா சர்மாவுடைய நஞ்சு வார்த்தைகள் எப்பொழுதுமே வந்து இந்த மக்களுக்கு எரிச்சலை தான் அவர் கொடுத்தோம். அவரை வந்து அமைதியாக இந்த பூமியை இருக்க விடாமல் பார்த்துக்கிறதுல மிக முக்கியமான ஆள் அவர். இருக்கிற கோயிலை எல்லாம் படித்திட பள்ளிகள் செய்வோம்னு சொல்லிட்டு இதற்கு முன்னால் வந்து பாலச்சந்திர சாருடைய படத்தில் ஒரு பாடல் வந்திருக்கு. அப்போ இந்த போல் வந்ததா பிரச்சனை? அப்போ இது போல் வந்தது. அந்த பாட்டு இன்னமும் இருக்குது, நாடு முழுக்க கேட்டுக்கிட்டு தான் இருக்க. படம் உன்னால் முடியும் தம்பின்ற திரைப்படத்தில் அந்த படத்தில் நடித்தவர் கமலஹாசன் அவர்கள், எடுத்தவர் பாலச்சந்தர் அவர்கள், அவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியும், நான் சொல்ல வேண்டியதில்லை. அப்போ அன்றைக்கு ஏன் இதை பற்றி பேசலை? கோவில் என்பது கடவுள் வாழும் இடம் அப்படின்றது தான் அதனுடைய அர்த்தமே தவிர இந்து கடவுள் வாழும் இடம் அப்படின்னு சொல்லி கிடையாது. அப்படி ஒன்று அப்படி ஒரு அர்த்தத்தை இவங்க கொடுக்க நினைக்கிறாங்க. கோவில்னாலே பொதுவானது தான், அதுக்குள்ளே சர்ச்சும் அடங்கும், அதுக்குள்ளே பள்ளிவாசலும் அடங்கும்.
அதை அப்படி தான் நம்ம எடுத்துக்கணுமே தவிர உடனே தனித்தனியாக சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவது சொல்லுங்கன்னு சொல்லுவது நீங்கள் ஒரு ஒரு தூண்டுவது போல இருக்கு. அப்போ நீ வந்து என்ன சொல்லாத அதையும் சொல்லு இதையும் சொல்லுன்னா எங்கோ ஒரு சர்ச்சை வரணும்னு தானே அவங்க விரும்புகிறாங்க. இது ரொம்ப தவறான விஷயம். இப்போ என்ன நடந்திருக்கு மொத்தத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு தீபாவளிக்கு வெளிவந்த ஒரு சாதாரண ஒரு கமர்ஷியல் திரைப்படமாக இருந்த மெர்சல் இன்றைக்கு சமூகத்தின் மிக முக்கியமான படமாகிருச்சு, தேசத்தின் முக்கியமான படமாகி தேசம் முழுவதும் அனைத்து தொலைக்காட்சிகளில் விவாதங்கள் செய்யப்பட்டு ஒரு பெரிய வசூல் வெற்றியை தந்திருக்கிறது. அதற்கு அது வந்து பாரதிய ஜனதா கட்சியினருக்கு முழு நன்றியை நம்ம தெரிவிச்சு வச்சுக்கணும்.